இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் தம்பி சலீமிடம் சென்னையில் மூன்று மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது ஜாஃபர் சாதிக்கிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏற்கனவே திரைப்பட இயக்குனர் அமீரிடம் விசாரித்த அமலாக்கத்துறை ஜாஃபர் சாதிக்கின் மனைவி ஹமீனாவிடம் ஆறு மணி நேரம் விசாரித்தது அவர்களைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கின் தம்பி சலீமுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இதன் பேரில் இன்று காலை பதினொன்று இருபது மணிக்கு சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற சலிமிடம் மதியம் இரண்டு இருபது மணி வரை விசாரணை நடத்தப்பட்டது அமலாக்கத்துறையின் மூன்று மணி நேர விசாரணைக்குப் பின் அவர் தனது வீட்டுக்கு புறப்பட்டுச் சென்றார் இதில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஜாஃபர் சாதிக் சேர்த்த சொத்து எவ்வளவு வங்கி பண பரிவர்த்தனை ஆவணங்கள் திரைப்பட தயாரிப்பு தொடர்புடைய ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் கேட்டதாக கூறப்படுகிறது வீடியோ பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தை வைத்து அடுத்த கட்ட விசாரணை நடத்தப்பட உள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்